சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய் நம திருச்சிற்றம்பலம். முந்தை வினையிரண்டும் வேறறுத்தும் முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறை மேவிய பெரும் கருணையாளன் வரும் துயர் தீர்க்கும் மருந்து. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பியம்பாசமேத பீமீசர பெருமானுடைய மலரடிகளை பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு ஆகிய குருமார்களையும் பணிந்து இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் வழிபாடு செய்து பூஜிக்கக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்திருக்குது சாமி. இந்த புத்தாண்டு பலன்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் நிறைய சேனல்ல பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சாமி. நீங்களும் போட்டிருக்கிறீங்க நம்ம சேனல்ல, பார்த்த சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதை விட அது நிறையவே பார்த்துட்டோம் சாமி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எந்த ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பர்கள் நிறைய கமெண்ட் போட்டதனாலையும் நிறைய அன்பர்கள் போன் செய்து கேட்டதனாலையும் தொடர்ந்து இந்த பதிவை இங்கே நான் செய்கிறேன். கேட்ட உங்களிடத்திலே அந்த புத்தாண்டு நல்ல அடித்து தூள்களப்ப போகும் ராசிகள் என்று அவர்கள் தலைப்பு கொடுத்திருந்தார்கள். ஏன்னா என்ன பேசுற நண்பர்களே சொன்ன எந்த ராசிக்கெல்லாம் தூளா இருக்கு சாமி அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. நான் அந்த அடிச்ச தூள்களப்பெல்லாம் வேணாமா, நன்மையை பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் பேசுறத வச்சு டாபிக் வச்சுக்கலாம். சோ இந்த புத்தாண்டுல வந்து ஐந்து ராசிகள் நல்ல பலனை பெறப்போகுது. ஐந்து ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பை தர இருக்கிறது. ஐந்து ராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டிலே நல்ல பலனை அனுபவி நற்பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். இந்த ஐந்து ராசி அன்பர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள். அந்த ஐந்து ராசிகள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, மேஷ ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்கள், கடக ராசி அன்பர்கள், விருச்சக ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள். அப்போ மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு இந்த ஐந்து ராசி அன்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப மீதி ஏழு ராசி அப்படின்னு யாரும் கேட்க கூடாதுங்க. இந்த ஐந்து ராசி அன்பர்களுக்கும் சிறப்பான இந்த புத்தாண்டு ஒரு சில வெற்றிகளை தர இருக்கின்றது. அல்லது இந்த ஐந்து ராசி அன்பர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டுல ஒரு நல்ல வெற்றியை பெற இருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை கோடான கோடி நேயர்களுக்குமான பொதுவான பலனாகும். இப்ப மேஷராசி என்பவர்கள் வெற்றியை பெறுவார்கள், அல்லது விருச்சிக ராசி என்பவர்கள் வெற்றியை பெறுவார்கள், அல்லது தனுசு ராசி வெற்றியை பெறுவாங்க. உடனே ஒரு 100 கோடி பேர் தனுசு ராசி இருக்க 100 பேரும் வெற்றி பெறுவார்களா? அங்கதான் நீங்க யோசிக்கணும். தனுசு ராசியில ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு, விருச்சிக ராசியில ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. இந்த வருஷம் நீ வெற்றி பெறுவோமா, தொழில் உனக்கு நல்லா நடக்கும் அந்த 3 வயசு குழந்தைக்கு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு 60 வயசுல ஒரு தாத்தா இருக்காரு, உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அப்ப இது என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, புத்தாண்டிலே இந்த ஐந்து ராசிகள் வெற்றியை தரக்கூடிய ராசிகளாக, நற்பலன்களை சுப பலன்களை அனுபவிக்கக்கூடிய பொதுவான ராசிகளாக திகழ்கிறது. இது உங்களுக்கு பொருந்துமா? இது எனக்கு நடக்குமா சாமி? நீங்க சொல்லக்கூடியது எனக்கு பொருந்துமா அப்படின்னு நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஐந்து மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு இந்த ஐந்து ராசி அன்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு நல்ல பலன்களை தருகிறது. உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால்
இப்போ உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகத்துல ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அமைந்துள்ள கிரகங்கள், அந்த கிரகங்கள் மீது தற்சமயம் நடக்கின்ற கோச்சார கிரகங்கள், பயணம் செய்கின்ற கோச்சார கிரகங்கள், அதோடு நடக்கின்ற தசாபுத்தி, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குதா அப்படின்னு பார்த்தாதான் நல்ல பலன்களை தரும். அனுபவிக்குமா, இது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, பொருந்துமா பொருந்தாதா என்பதை சொல்ல முடியும். ஒரு கல்யாண சமையல் எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைக்கிறாங்க. பெரிய ஒரு ஓனர் வந்தாலும், விஐபி வந்தாலும் அதே சமையல் தான். வாசல்ல கடைசியா மீந்ததுக்கு அப்புறம் யாருக்கு போடுறவங்க, கிளீன் பண்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப உயர்ந்த நிலையில் இருந்து கடை நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரே சமையல் தான் அந்த இடத்துல நடக்குது. அவர் நாலு பேருக்கு சாப்பிட்ற தகுதி இருக்கும், அன்னைக்குன்னு பார்த்து வெயில் சரியாதான் அந்த இடத்துல சாப்பிட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, இது கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கிற தகுதி அந்த ராசி அன்பர்கள் ராசிக்கு இருந்தாலும் வாங்கிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். கொடுக்கிற தகுதி கடவுளுக்கு இருந்தாலும் வாங்கிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதை எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ ஜாதகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு ரகசியங்கள் இருக்காங்கிறதே இந்த பதிவு மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது தெரியாம உங்களுக்கு அதிர்ஷ்டம், அது ஆரம்பத்துல சொன்னபோது அடிச்சு தூள்கிழப்ப போகுது, ராசி கொட்ட போகுது, கும்பா நான் உங்களுக்கு குபேர யோகம் வரப்போகுதுன்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் பிறக்கின்ற இந்த புத்தாண்டிலே மேஷ ராசி அன்பர்கள் நீண்ட நெடும் காலமாக 3 வருடங்களுக்கு மேலாக தொழில் ஸ்தானத்துல எல்லாவற்றையும் இழந்திருப்பார்கள். தாங்க சேர்த்து வச்ச சொத்து, இது சின்ன சின்ன மேல் பாக்கில இருக்கிறது, கீழ் பாக்கில இருக்கிறது, சைட்ல இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து தொழில போட்டு இருப்பாங்க. அந்த தொழில முன்னேற்றம் வருமா, அது சம்பாதிச்சு அந்த கடனை அடைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை என்பதுதான் பதிலாக இருந்திருக்கும். அப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த காலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்தாண்டு மேஷத்திற்கு நன்மையை செய்கிறது. இதுக்கு அடுத்தபடியா கடகராசிங்க. இந்த கடகத்துல என்னைக்கு ராகு பகவான் வந்தாரோ, 2018, 2019, 2020 இந்த 3 ஆண்டுகளாகவே அவர்களுக்கு சரியில்லை. காரிய தடை, தொழில் தடை, எல்லா விஷயத்தை எதுல எந்த முயற்சிகளை எடுத்தாலும் ஒவ்வொரு விதமான தடைகள் அவர்களுக்கு இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விலகி போட்ட பணம் போய் மாட்டியிருக்கும். சினிமா துறையா இருந்தா அவங்க போட்ட பணம் முதலீடுகள் போய் மாட்டியிருக்கும், வேலையே முடிஞ்சிருக்கும், படங்களாம் முடிஞ்சிருக்கும், ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. அரசியலா இருந்தா அதுதான், அதிக முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, கடினமா உழைச்சிருப்பாங்க, பேர் புகழ் கிடைச்சிருக்கும், ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பு கிடைச்சிருக்காது. தொழிலா இருந்தா இதே மாதிரிதான் இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி கடந்த ஒரு 3.5 வருஷமாக கடகராசி என்பவர்கள் தடைகளை தடைகள் தடைகள் தடைகள், எந்த விஷயத்தை எடுத்தனாலும் தொழில் முடக்கம். இந்த தடைகள் விலக போகுது, அந்த முடக்கங்கள் சரியாக போகுது, அதுல இருந்து அவர்கள் வெளிவரப்போகிறார்கள். யாரு? கடகராசி என்பவர்கள். அவங்களுக்கும் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தபடியா கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. வெளிவேல் கதை தான், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறா சாமி அப்படிங்கிற மாதிரி, எத்தனை எத்தனை துன்பங்களை வெளியில சொன்னா அசிங்க நாமளே இது சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு ஷேர் பண்ணி கூட மாட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அதிகம் இருந்திருக்கும். ஒரு இடத்தை வித்து கடன் அடைக்கலாம்னு பார்ப்பாங்க, இடம் வித்து இருக்காது, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி வரா சாமி, ஆனா திரும்பி போயிடுறாங்க. என்னதான் தடையினே தெரியல சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல கன்னிராசி அன்பர்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்விலே கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்களை தொழில இருந்து வந்த விஷயங்கள், வேலை வாய்ப்புகள்ல, குடும்பத்துல, செய் தொழில்ல, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க இருந்து வந்த தடைகள், உங்களுக்கு துன்பகாலங்கள் நீங்கி நன்மையான காலம் தொடங்க இருக்கின்றது. அதே போலதான் விருச்சகராசி என்பர்கள். விருச்சகராசியை பொறுத்தவரையிலே விருச்சகராசி என்பர்களுக்கு நான் முன்னாடி சொன்னதை போலதான் கடந்த 8 ஆண்டுகளாக சொல்லொன்னா விஷயத்தை எல்லாம் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அந்த விருச்சகராசி என்பர்களுக்கு நன்மை நடக்க போகுது இந்த புத்தாண்டுல. அதே போல தனுசு ராசி என்பர்கள், இந்த தனுசு ராசிக்கும்
இந்த சனிக்கேது தொடர்பு 3 வருஷமா எப்படி கடகத்துக்கு சொன்னமோ அதே போல தனுசு ராசி என்பவர்களுக்கும் ரொம்ப கட்டுப்பட்டு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இதை செஞ்சு முடிக்கணும், இன்னைக்கு அந்த வேலையை முடிக்கணும், இந்த விஷயத்தை செய்து முடிக்கணும், சாதிக்கணும்னு அவங்க எவ்வளவு நினைச்சிருந்தாலும் அந்த விஷயங்களை செய்து முடிக்க முடியாம அவங்களை கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு நன்மையை செய்கிறது. ஆகவே மேஷராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள், கடகம், விருச்சகம், தனுசு ராசி அன்பர்கள், இந்த 5 அன்பர்களுக்கும் பொது பலனாக இந்த புத்தாண்டு நன்மையை செய்ய இருக்கின்றது, நற்பலன்களை தர இருக்கின்றது. ஆனால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்துமா என்பதை நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒருமுறை செக் பண்ணிட்டு, ஏன் அங்க செக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேனாக்கா, ஒரு சின்ன கிரகங்களால தடைகள் இருக்கலாம், அந்த தடையை விலக்கிட்டா இந்த நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, சின்ன மாத்திரை போட்டா வாமிட்டிங் நின்று போயிடுது, சாப்பிட தகுதி வந்துருது. இதான் உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அன்னைக்குன்னு பார்த்த வயிறு சரியில்லை, பட்சணம் மறுநாள் வெளியில போனா அந்த ஃபுட்டு கிடைக்குமா உங்களுக்கு, இந்த உபசரணை கிடைக்குமா? அப்ப நான் அது சின்ன டேப்லெட் போட்டுக்கிட்டா வேலை முடிஞ்சது, அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்களுடைய பிறப்பு ஒரு இது எனக்கு பொருந்துமா சாமி, புத்தாண்டு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நல்ல பலன்களை தருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது எனக்கு பொருந்துமா என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர்கிட்ட, நல்ல எடுத்து சொல்லக்கூடிய, விபரமாக எடுத்து சொல்லக்கூடிய, இருப்பதை அப்படியே ஓப்பனா சொல்லக்கூடிய ஜோசியரை பார்த்து அவரிடத்துல சென்று அதுக்குரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு மேஷராசி, கன்னிராசி, கடகராசி, விருச்சகராசி, தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.